குருகுலம் வாத்தக பாடசாலையில் அடிப்படை வசதிகளின்மையின் காரணமாக எமது மாணவர்கள் மிகுந்த சிரமத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றனர். அதாவது நமது பாடசாலையின் இந்த கொட்டகைக்குள் இருந்து மழை பெய்ந்தாலும் இந்த கொட்டகைக்குள் நீர்நிலைகள் காணப்படுகின்றன. நில வசதிகள் கூட ஒழுங்காக இல்லை. இதனால் நாங்கள் பாடசாலையில் கல்வி கேட்கறதுக்கு பெரும் சிரமத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். இந்த பாடசாலையில் அடிப்படை வசதிகள் ஒன்றுமே இல்லை. தளவாடங்களும் அற்றவையாக காணப்படுகின்றன. நிலத்திலிருந்துதான் பாடசாலை மாணவர்கள் பெரும்பாலானோர் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறனர். இதனை கருத்தில் கொண்டு எமது பாடசாலைக்கு அபிவிருத்தி தேவையினை பூர்த்தி செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். குளம் பாத்தாக்கா பாடசாலை கிளிநொச்சி நகரத்தில் இருந்து 5 கிலோமீட்டருக்கு இங்கால கனாம்பியகுளம் கிராமத்தில் அமைஞ்சிருக்குது. இந்த பாடசாலை 1974 ஆரம்பிக்கப்பட்ட பொழுதும் தற்போது காப்போதா சாதாரண தர வகுப்பு வரை வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த பாடசாலையில் இப்பொழுது எங்களுக்கு 360 மாணவர் வரை கல்வி கற்கினோம். வகுப்புறைகளை பொறுத்த மட்டும் தரம் 1-11 வரை வகுப்புகள் நடைபெறுகிறது. மொத்தமாக 17 டிவிஷன்கள். அந்த 17 டிவிஷன்களில் எங்களுக்கு அடைக்கப்பட்ட அறைகளாக தனித்தனி அறைகளாக வகுப்பறைகள் 4 வகுப்பறைகள்லாம் இருக்குது. ஏனைய திறந்த கட்டிடங்களாகவும் ஓலைக்கொட்டலாகவும் காணப்படுது. ஓலைக்கொட்டல் 2 வருஷத்துக்கு ஒருக்கா மேய வேண்டிய நிலையில் இந்த வருஷம் மேயாத ஒரு அவல நிலையும் காணப்படுது. இதை விட இங்கே நாங்கள் கற்றல் செயல்பாடில் அழகியல் பாடங்களான சங்கீதம், நடனம், மற்றது செயல்முறை திறன் பாடங்கள், மற்ற சிறுவர்களுக்கான பூங்கா என்பன இல்லாத நிலையில் ஆசிரியர்கள் மிக கஷ்டத்தின் மத்தியில் இந்த வகுப்புறைகளை கொண்டு நடத்தி கொண்டிருக்கணும். இது நகரத்துக்கு அண்மையில் இருப்பதனால வசதி படைத்த பெரும்பாலானாக்கள் நகரத்துக்கு பிள்ளைகளை அனுப்பிடுவார்கள். ஆகவே படிக்கிறதில் ஆர்வமுள்ள மற்றும் வறுமையில் உள்ள பிள்ளைகள்லாம் பெரும்பாலும் இங்கே வரையணும். இப்போ இங்கே வர்ற பிள்ளைகளெல்லாம் கற்றலுக்கு விருப்போடு இருக்கணும். பெற்றோர் அவர்கள் தங்களாலான ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருந்த போதிலும் இந்த பாடசாலையின் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலை இருக்குது. அதுக்கு மேலால் இந்த பாடசாலையை சுற்றி வர உள்ள வீதிகள் நல்ல முறையில் அடைக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. மைதானத்துக்கு இந்த பின்புற வேலி இல்லாத நிலையில் பாடசாலை வளாகத்துக்குள்ள பாடசாலை விட்ட பின்பு அல்லது விடுமுறை நாட்களில் மாடுகள் வந்தெல்லாம் தொல்லியாக இருக்கிறது. அது இந்த பாடசாலையை உடனடியாக நாங்கள் நல்ல நிலையை கொண்டு வரதுக்கு வகுப்புறை கட்டிடங்கள் 20 அளவிலான ஒரு கட்டிடமோ அல்லது போனால் இருக்கின்ற வகுப்புறை கட்டிடங்களை அடைக்கப்பட்ட அறைகளாக மாற்றுவதனூடாகவும் இந்த வேலியை செப்ப நடுவதனூடாகவும் பாடசாலை ஒரு காத்திரமான சூழ்நிலையை கொண்டு வரலாம். ஆகவே அந்த வகையில் இந்த பாடசாலையின் தேவைகளில் முன்னுரிமை தேவைகளாக இந்த கொட்டகையை திருத்தி அடைக்கப்பட்ட நெற்றிகள் கொண்ட ஊமலாய்ச்சி தெருவிற்கான பெரிய உதவியாக இருக்கும் என்று சொல்லுங்கள்.